வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்றைக்கி எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றினது வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி எபிசோட் வழக்கம் போல் ஒரு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிச்சிட்ருக்க நம்ம இதில் இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசனில் நம்ம பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காருன்னா, நீதிமன்றம் டாஸ்க். நீதிமன்ற டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்னென்னா, நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ என்னென்ன இல்லை யார் மேலே கேஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி முதல் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டு சொல்ல சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு கேஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்னு பிக் பாஸ் செலக்ட் பண்ணி அந்த கேஸை வந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை நம்மளே நடத்த சொல்கிறாங்க. நமக்கே ஒரு லாயரை தேர்ந்தெடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. நமக்கான ஒரு பிரதிவாதி எல்லாத்தையும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட இதில் இப்போ முதல் நீதிமன்றத்துக்கு வர டாபிக் என்னென்னா, நம்ம அமுதவனம் கொடுத்த கேஸ் தான். அமுதவன் என்னென்னு சொல்லியிருக்காரு, விக்ரமன் குற்றவாளியாக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் என்னென்னா, அந்த போன வாரம் கமல் சார் பேசும்போது வில் அம்பு டாஸ்கில் வில்லாவும் அம்பாவும் இருந்தது. இவர் வில்லாவும் ஜனனியை வந்து அம்பாவும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரமன் சொன்னார். அது வந்து எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது, அது தவறு அப்படி, அதனால் விக்ரமன் சொன்னது தவறு அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை நடத்துகிற வக்கீல் யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்மளோட அசிம் தாங்க. அசிம் தான் அந்த கேஸில் வந்து லாயரை வந்து இவர் அமுதவனுக்கு சார்பாக ஆஜராகிறாரு. இதில் ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரமனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஏடிகே, அவர் தான் இங்கே வந்து ஜட்ஜாக வந்து உட்காராரு. ஸோ அவர் தீர்ப்பு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்படியே போயிட்டு இருந்த நம்ம எபிசோட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக, அசிம் பேச்சால் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து தீர்ப்பு சொல்ல வர்றாங்க. விக்ரமன் சார்பாக வந்து சிவின் வந்து நல்லா வாதாடினாங்க, அது ஒரு பக்கம் வாதாடினாலும் சண்டை தான் அதிகமாக போட்டாங்க. இருந்தாலும் ஏடிக்கு வந்து தீர்ப்பு சொல்கிற கட்டத்துக்கு வர்றாரு. அப்போ தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு வித்தியாசமான தீர்ப்பை சொல்கிறார். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெத். இந்த காமெடியில் நம்ம கேட்குற மாதிரி அசிம் நல்லா வாதாடினாரு, ஆனால் விக்ரமன் விடுதலை ஆகிட்டார் அப்படின்றத மாதிரி வந்து முடிச்சிடுறாரு. இவர் ஏன் இப்படி மாற்றி பேசுகிறார் அப்படின்னா, மொதல் வந்து என்ன சொன்னான்னா, அசிம் வந்து விடுதலை ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து ஷெரின் வந்து சிவின் வந்து சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்பா, ஏன் நாங்கள் பேசுனது நான் இல்லை அப்படின்னு சண்டை போட்டேன், அப்படியே தீர்ப்பை மாற்றி சொல்லுறாரு. இவர் நல்லா வாதாடினாரு, ஆனால் விக்ரமன் விடுதலை ஆகிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இது இந்த பற்றின டாபிக் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏடிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லா டைம் பேசி முடிவு எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தப்பு, ஒருவேளை நீங்கள் ஒரே இதாக அசிம் சைடு நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் எதுக்கு விக்ரமன் விடுதலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நீங்கள் ஃபுல்லாக உறுத்தலாகவே இருக்குது, நம்ம உள்ள ஜட்ஜ்மெண்ட் தப்பாக கொடுத்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே இந்த மாதிரி எபிசோட் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அடுத்த கேஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.